நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ரஷ்யாவின் பிடியில் சிக்கியிருந்த இலங்கையர்கள் மீட்பு. ரஷ்யாவின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட காகிவ் பகுதியில் சிக்கியிருந்த 7 இலங்கையர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இவ்வாறு மீட்கப்பட்ட இலங்கையர்கள் கடந்த மார்ச் மாதம் முதல் அந்த பிராந்தியத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் பிரதமர் ஆண்டர்சனின் ராஜினாமா கடிதம் சபாநாயகரிடம் கையளிப்பு. ஸ்வீடன் பிரதமர் ஆண்டர்சன் முறைப்படி தனது ராஜினாமா கடிதத்தை ஸ்வீடன் பாராளுமன்றத்தின் சபாநாயகர் ஆண்ட்ரியாஸ் நோலனிடம் ஒப்படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான செயல்முறையினை சபாநாயகர் தொடங்குவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் துயரங்கள் சுவிட்சர்லாந்திலும் பரவும் ஆபத்து. சுவிட்சர்லாந்தின் பணவீக்க விகிதம் 2023 1.5% குறையும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் மார்டின் ஜாச்சலர் ஐரோப்பாவின் துயரங்கள் சுவிட்சர்லாந்திலும் பரவும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்த சில மாதங்கள் கடினமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்தாலியில் 10 ஆண்டுகளில் இல்லாத வெள்ளப்பெருக்கு, பலி எண்ணிக்கை உயர்வு. இத்தாலியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. மேலும் வெள்ளத்தில் சிக்கி 4 காணாமல் போயுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு ஒரே நாளில் 5 வெள்ள அனர்த்தத்தை இத்தாலி பதிவு செய்துள்ளது. ஜெர்மன் மருந்தகங்களில் சுமார் 250 மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு. ஜெர்மன் மருந்தகங்களில் சுமார் 250 மருந்துகளின் விநியோக பற்றாக்குறை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் இரத்த அழுத்த மருந்துகள், காய்ச்சல் ஸ்ரப்கள் மற்றும் இப்யூப்ரூஃபன் உள்ளிட்ட பொருட்களின் பற்றாக்குறையால் ஜெர்மன் மருந்தகங்கள் ஆபத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவினால் குறிவைக்கப்பட்டுள்ள 41 உலக பிரபலங்கள். ரஷ்யாவின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்த 41 பிரபலங்களுக்கு ரஷ்யா தடை விதித்துள்ளது. இவர்கள் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் எனவும் உடனடியாக ரஷ்யாவை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் ரஷ்யாவின் கருப்பு பட்டியலில் இவர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டென்மார்க்கில் பேக்கரிகள் மூடப்படும் அபாயம். டென்மார்க்கில் ஆற்றல் பற்றாக்குறையால் தொடர்ச்சியாக பேக்கரிகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பேக்கரி தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்துமஸுக்கு முன்னர் 20-25 பேக்கரி கடைகளை இழக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராணி எலிசபெத்தின் இறுதிச் சடங்கு பாதுகாப்புக்கு செலவிடப்பட்டுள்ள பெருந்தொகை பணம். இங்கிலாந்து ராணி 2 எலிசபெத்தின் இறுதிச் சடங்குக்கான பாதுகாப்பு பணிகளுக்கு 59 ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. ராணி எலிசபெத்தின் இறுதிச் சடங்குக்காக செலவிடப்படும் தொகை பிரித்தானிய வரலாற்றில் ஒரு நாளில் பாதுகாப்புக்காக செலவிடப்பட்ட மிகப்பெரிய தொகை என்றும், இதுவரை காவல்துறை மேற்கொண்ட பாதுகாப்பு பணிகளிலேயே இது சவாலான பணி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.